Welcome to Karna Kitchen. இன்னைக்கு அரச்சிவிட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அரச்சிவிட்ட சாம்பார் செய்யறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து துவரம்பருப்பு 100 கிராம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, புளி சின்ன எலுமிச்சைப்பழ அளவு அதை கரைச்சி வச்சுருக்கேன், 1 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதோட 2 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டால் தான் கருத்து போகாமல் இருக்கும், அதனால் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வரமிளகாய், இது எல்லா பொருளும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த வரமிளகாய் 1 10 மிளகாய், இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் 6 மிளகாய் 7 மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா, 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதோடு அரைக்கிறதுக்கு 1/2 கப்பு தேங்காய் துருவின தேங்காய், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு 1 சிட்டிக அளவு பெருங்காயத்தூள், அடுத்தது நம்ம சாம்பாரில் போடுறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் நட்டி போட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுவோம். அப்போ கொஞ்சம் தண்ணியில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா வேக விட்டுட்டு இருப்போம். நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துட்டு இதோட ஆட் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மிளகாய் தனியா கடலை பருப்பு வெந்தயம் இதெல்லாம் அரைச்சிட்டோம். அரைச்ச விழுதோட நம்ம எடுத்து வச்ச 1/2 கப்பு தேங்காயும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு அரைச்சி வச்ச புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா 1 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறது ரொம்ப டேஸ்டாக ஒரு வித்தியாசமான சாம்பாராக இருக்கும். இப்போ இதோட புளி கரைசல் 1 நிமிஷம் கொதிச்ச உடனே அரைச்சி வச்ச மிளகாய் விழுதை வந்து ஊற்றிடலாம். தனியாக தேங்காய் கடலப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் அரைச்ச விழுது சேர்த்து 1-2 நிமிஷம் அது கொதித்த பிறகு பருப்பை இதோட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதோட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச துவரம் பருப்பையும் போட்டு நல்லா 1 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் சாம்பாரை. சாம்பார் அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால இந்த அளவில் நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். 1 10 நிமிஷம் சாம்பார் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிற பொருளை போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இப்போ தாளிக்கிறேன். நல்லா தாளிச்சிட்டு நான் காமிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு சிறு வாய்ப்பு போட்டு சாம்பாரில் சேர்த்தேன். இப்போ இதில் எடுத்து வச்சா கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கறனால இது ஒரு வித்தியாசமான சாம்பாராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.